வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டலில் ட்ராகன் சிக்கன் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்லேயே ட்ராகன் சிக்கனை சிம்பிளான மெட்டரியலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் வந்து நான் 300 கிராம் அளவுக்கு நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து பிடிக்காதவங்க 1/2 முட்டை வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கறலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு 1/2 அவர் நல்லா ஊற வச்சுக்கறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. சிக்கனை இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது, சூடான எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம சோயா சாஸ் சேர்த்தனால நல்லா கோல்டன் ப்ரவுன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி, எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதம் இருக்க சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது 1 கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறலாம். நீங்கள் அந்த பொரிச்ச எண்ணெயை வேணுனாலும் சேர்த்துக்கறலாம். 10 பால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கறலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூடை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கறலாம். இப்போ வெள்ளைப்பூடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கறலாம். கொடமிளகாய் 1/2 கொடமிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கறலாம். இந்த சிக்கனுக்கேவு கொடமிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டு. வெங்காயமும் கொடமிளகாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கறலாம். சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவு. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்ச சிக்கனை சேர்த்துக்கறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில தூவிட்டுடலாம். நீங்கள் வெங்காயத்தாள் இருந்தாலும் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். சூப்பரான ட்ராகன் சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு ஒரு சந்திக்கிறேன்.